ஒட்டுமொத்த இந்தியாவே தற்போது வெற்றி களிப்பில் உள்ள தருணம். அறிவியல் மேதை டாக்டர் அப்துல் கலாமின் நெடுங்கால கனவு தற்போது உண்மையாகியிருக்கிறது. விண்வெளி வரலாற்று பக்கங்களில் ஒரு முக்கிய கட்டமாக இந்த தருணம் காணப்படுகிறது. சந்திரயான் 1, சந்திரயான் 2 என இரு விண்கலங்களினுடைய விண்வெளி பயணம் தோல்வியினை அடைந்ததை அடுத்து இந்தியாவினுடைய இந்த மூன்றாவது முயற்சி உலக மக்களால் மிகவும் உன்னிப்பாக நோக்கப்பட்டது. எவ்வாறாயினும் நிலவினை அடைய வேண்டும் என்று வீறு கொண்டு செயற்பட்ட இந்திய விஞ்ஞானிகள் பெற்ற ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிசம் நிலவினுடைய தென் துருவத்தை கைப்பற்ற எண்ணி போட்டி கொண்ட மூன்று வல்லரசு நாடுகளையும் மிஞ்சி இந்தியா தற்போது முன்னிலை பெறுகிறது. இது அனைத்திற்கும் ஒரு பாரிய சவாலான பின்கதை இருப்பது உங்களில் யாருக்கு தெரியும்? சந்திரயான் ப்ரொஜெக்ட் என்பது இன்று நேற்று தொடங்கியது அல்ல. ஏறத்தாழ தசாப்தங்கள் கடந்து சாதனை படைத்திருக்கின்றது இந்தியா. இத்தகைய வரலாற்றினுடைய ஒரு சிறப்பு கண்ணோட்டமாகத்தான் இந்த காணொளி அமையப் போகிறது. வாங்க இப்ப நாங்க இந்த காணொளிக்குள்ள போகலாம். நிலத்தை அடிப்படையாக கொண்ட ட்ராடர் அமைப்புகளை பயன்படுத்தி செயலற்ற விண்கலத்தை கண்காணிக்கின்ற குறிப்பிடத்தக்க சாதனையை நாசா நிறைவேற்றியதால் இந்தியாவினுடைய அற்புதமான சந்திர பயணமான சந்திரயான் 1 தலைப்பு செய்திகளில் மீண்டும் வெளிவந்தது. 2008 இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பால் தொடங்கப்பட்ட இந்த பணி ஆரம்பத்தில் சந்திரனினுடைய மேற்பரப்பை விரிவாக வரைபடமாக்கவும் அதனுடைய கலவையை பகுப்பாய்வு செய்யவும் தான் முயன்றது. சந்திரயான் 1 சந்திர மேற்பரப்பில் நீர்மூலக்கூறுகளை கண்டுபிடித்து விண்வெளி ஆய்வில் ஒரு நீர்நிலையை சந்திரனில் கண்டுபிடித்து முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. நாசாவினுடைய சமீபத்திய வெற்றிகரமான ட்ராடர் அடிப்படையிலான இடமாற்றம் ஆய்வு தொடங்கி கிட்டத்தட்ட 7 பிறகு இந்த ட்ரையல் பிளேசிங் பணியில் உலகளாவிய ஆர்வத்தை மீண்டும் தூண்டியிருக்கிறது. இந்த வளர்ச்சி விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவினுடைய வளர்ந்து வருகின்ற நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. சந்திரயான் 1 மீளெழுச்சி 2003 திட்டத்தினுடைய தொடக்கத்தை அறிவித்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் முன்வைத்த தொலைநோக்கை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்த பணியின் மூலம் இந்தியா கிரகங்களுக்கு இடையேயான ஆராய்ச்சியில் தன்னுடைய திறன்களை நிறுவியிருக்கிறது. உண்மையிலேயே சந்திரயான் 1 2 ப்ராஜெக்ட். ஆனால் 312 தன்னுடைய பயணத்தை நிறுத்திக் கொண்டது. சில தொழில்நுட்ப கோளாறுகளே இதற்கு முக்கிய காரணம். மேலும் இந்த சந்திரயான் 1 சுற்றுவட்ட பாதையில் பெரும் இடர்பாடுகளையும் கோளாறுகளையும் சந்தித்து வந்தது. ஒரு குளறுபடியான விண்கல பயணமாகத்தான் அந்த சந்திரயான் 1 போக்கு காணப்பட்டது. 2009 சந்திரயான் இஸ்ரோவுடனான தொடர்புகள் திடீரென துண்டிக்கப்பட்டன. இதனால் நிலவினை பற்றிய மேலதிக தகவல்கள் எதுவும் இஸ்ரோ சந்திரயான் மூலம் பெறவில்லை. எனவே இதனை விட அடுத்த விண்கலத்தினுடைய தொடர்ச்சியை இஸ்ரோ கவனம் செலுத்த ஆரம்பித்தது. சந்திரயான் 2 என பெயரிடப்பட்ட அந்த விண்கலம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிலவினை பற்றிய கனவுகளை சுமக்க தொடங்கியது. காரணம், இஸ்ரோ மீதான நம்பிக்கை இல்லை. இதற்கு காரணம் ஒரு அறிவியல் மேதை. அவர்தான் கலாம் என மக்கள் மத்தியில் அழைக்கப்பட்டார். அவரினுடைய வழிகாட்டுதலின் கீழ் சந்திரயான் உருவானது உலக நாடுகளையும் எதிர்பார்க்க வைத்தது. இஸ்ரோவினுடைய 2 சந்திர ஆய்வு பணியான சந்திரயான் 2 மூலம் இந்தியாவினுடைய விண்வெளி முயற்சிகள் பின்னடைவை எதிர்கொண்டன. 2019 July 22 தொடங்கப்பட்ட இந்த பணி சந்திரனினுடைய தென் துருவ பகுதியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. இருப்பினும் September 6, 2019 முக்கியமான தரையிறங்கும் கட்டத்தின் போது விக்ரம் லேண்டர் போக வேண்டிய பாதையில் இருந்து விலகி விபத்துக்கு உள்ளானது. இந்த தோல்விக்கு மென்பொருள் தடுமாற்றமே காரணம் என்று இஸ்ரோவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 2 இஸ்ரோவிற்கும் ரஷ்யாவினுடைய ரோஸ்கோஸ்மோஸுக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாக இருக்கிறது. அங்கு ஆர்பிட்டர், ட்ரோவர் மற்றும் ஏவுதலுக்கு இஸ்ரோ பொறுப்பேற்றது. அதே நேரத்தில் ரோஸ்கோஸ்மோஸ் லேண்டரை வழங்க இருந்தது. ரஷ்ய லேண்டரினுடைய வளர்ச்சியில் ஏற்பட்ட தாமதங்கள் இந்தியா சுயாதீனமாக பணியை மேற்கொள்ள வழிவகுத்தது. துல்லியமான திட்டமிடல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் இருந்த போதிலுமே தரையிறங்கும் போது விபத்து ஒரு ஏமாற்றமாக இருந்தது. சந்திரயான் 2 பணி சந்திர மேற்பரப்பு அமைப்பை வரைபடமாக்குவது மற்றும் நிலவில் நீர் விநியோகத்தை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது. தரையிறங்கும் பின்னடைவு வருத்தமளிக்கும் அதே வேளையில் விண்வெளி ஆய்வில் உள்ளார்ந்த சவால்கள் மற்றும் அபாயங்களை இது எடுத்துக்காட்டுகின்றது. தோல்வி குறித்த இஸ்ரோவினுடைய வெளிப்படைத்தன்மை பின்னடைவுகளில் இருந்து கற்றுக்கொள்வதற்கும் எதிர்கால பயணங்களை மேம்படுத்துவதற்கும் அதனுடைய உறுதிப்பாட்டை நிரூபித்தது. விண்வெளி ஆய்வினுடைய எல்லைகளை தொடர்ந்து தள்ளுவதற்கான இந்தியாவினுடைய உறுதியையும் வெளிப்படுத்தியது. அந்த நிலையில் இஸ்ரோவினுடைய அடுத்த கட்ட தயாரிப்பான சந்திரயான் 3 ஆனது தற்போது ஏவப்பட்டு நிலவினில் தரையிறங்கியிருப்பது இந்தியா என்ற வகையில் அனைவருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.